அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்வி இங்கிலீஷ்க்கான நியூ பேட்ச் ஸ்ப்ரிங் லைனில் ஸ்டார்ட் ஆகுது. பிஜிடிஆர்வி இங்கிலீஷ் ஆஸ்பிரன்ஸாக இருக்கீங்கன்னா உடனடியாக ஸ்ப்ரிங் லைனோட பிஜிடிஆர்வி இங்கிலீஷ் நியூ பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிஜிடிஆர்வி இங்கிலீஷ் பேட்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தருவங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஸ்ப்ரிங் லைன் எப்படி மற்ற இன்ஸ்டியூட்லேருந்து யூனிக்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கம்பேரிசன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவது, படிக்கிறதுக்கு ரொம்ப பிரைமாக இருக்கிறது ஸ்டடி மெட்டீரியல். ஸ்ப்ரிங்லைனோட ஸ்டடி மெட்டீரியல் வெரி டீட்டெயில்டு மெட்டீரியலாக இருக்கும். ஒவ்வொரு யூனிட்ல இருக்கிற எல்லா ஒர்க்குக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீட்டெயில்டு ஸ்டடி மெட்டீரியலாக ப்ரொவைட் பண்ணுறோம். டோட்டலாக நீங்கள் ரிசீவ் பண்ணுற புக்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 30க்கு அதிகமான புக்காக நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இது போக தமிழ் எலிஜிபிலிட்டி, சைக்காலஜி, ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்கும் மெட்டீரியல் தரும். இந்த மெட்டீரியல்ஸ்னோட வடிவமைப்பு எப்படி இருக்கும்னா, ஒருவேளை நீங்கள் செல்ஃப் ஸ்டடியாக படிக்கிறீங்க, அதாவது ஸ்ப்ரிங் லைனில் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக படிக்கிறீங்களா இருக்கீங்கன்னா, அதுக்கும் ஏற்ற மாதிரி, அதாவது செல்ஃப் ஸ்டடிக்கும் ஏற்ற மாதிரி தான் மெட்டீரியல்ஸை வடிவமைச்சிருக்கும். ஹின்ஸ் மாதிரி இல்லாமல் டீட்டெயில்டாக ஃபுல் கம்ப்ளீட்டட் வெர்ஷனாக இருக்கிற மாதிரி மெட்டீரியல் வடிவமைச்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் எங்களுடைய கிளாஸ் முடிச்சுட்டு படிக்கிறீங்களா இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான மெட்டீரியல்ஸாகவும் இருக்கும். செல்ஃப் ஸ்டடி படிக்கிறவங்களுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும், அதே வேளையில் ஸ்ப்ரிங் லைனோட கிளாஸை ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்களுக்கும் ஏற்ற மாதிரியாக இருக்கும். வேறு எங்கேயும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கான ஹைலி டீட்டெயில்டு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஃபீச்சர்ஸில் அடுத்ததாக இருக்கிறது எங்களோட ஆன்லைன் கிளாஸ். டெய்லியும் ஆன்லைன் கிளாஸ் நடக்கும். உங்கள் கையில் இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஃபுல் ஃப்ளெஜ்டு மெத்தடில் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். கையில் மெட்டீரியல் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணினா கூட ஸ்லைடில் இருக்கிற கண்டென்ட் ஹின்ஸ் மாதிரி இல்லாமல் ப்ராப்பர் சென்டென்ஸில் இருக்கும். அதுவும் எங்களோட கிளாஸ் பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலாக தான் இருக்கும். ரொம்ப டீட்டெயிலாக கிளாஸ் தர்றது எங்களோட இன்ஸ்டியூட் மட்டும்தான். ஈவன் நாவல்ஸ் கூட டீட்டெயில்ஸாக தான் டீச் பண்ணியிருக்கிறோம். போயம் டீச்சிங்கில் லைன் பை லைன் டீச்சிங்கில் தான் கிளாஸ் கொடுக்குறோம். ஈச் அண்ட் எவ்ரி லைனுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து டீச் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி தான் எஸ்ஏக்கும் ஒரிஜினல் டெக்ஸ்ட் வச்சு தான் டீச் பண்ணுறோம். ப்ளே அண்ட் ட்ராமா உட்பட டீட்டெயில் டீச்சிங் மெத்தட் தான் இருக்கும். நீங்கள் மைனூட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கூட எங்களுடைய டீட்டெயில்டு கிளாஸ் உங்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். அதே சமயத்தில் ஆன்லைன் கிளாஸ் வர முடியாதவங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணினாலும் பண்ணலைனாலும் ரெக்கார்டட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிடுவோம். நீங்கள் எப்போ வேணுனாலும் வீடியோஸ் பார்த்துக்கலாம். வீடியோஸ் பார்க்கும்போது அதில் ஸ்பீட் ஆப்ஷன் இருக்கும். ரெக்கார்டட் வீடியோஸில் எதையுமே மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்குறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், 20 மினிட்ஸ் இருக்கிற ஒரு வீடியோவை நீங்கள் 15 மினிட்ஸில் பார்க்குற மாதிரி அந்த ஸ்பீடாக வச்சு பார்த்துக்கலாம். ஈவன் நீங்கள் 10 மினிட்ஸில் வச்சு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது உங்களோட டைமிங்கை சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஸ்பீடாக போகும்போது ஈஸியாக உங்களுக்கு டெலிவரி மெத்தடு பிடிச்சிருக்கும். அதுக்காக அந்த ஸ்பீட் ஆப்ஷனும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். இப்போ உங்ககிட்ட டீட்டெயில்டு ஸ்டடி மெட்டீரியல், டீட்டெயில்டு கிளாஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலும் செல்ஃப் எவால்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த செல்ஃப் எவால்யூஷன் அப்படிங்கிற இடத்த ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காகவே எங்களோட குவிஸ் போர்ட்டல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் லெவல் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒவ்வொரு டாபிக் முடிச்ச பின்னாடி உங்களுடைய செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு குவிஸ் போர்ட்டலில் எம்சிக்யூஸ் போட்டிருக்கோம். ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதும் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட் முடிச்சிட்டும் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு டாபிக் படித்தாலும் அந்த டாப்பிக்கில் அந்த கண்டென்ட்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதே வகையில் அந்த யூனிட் டெஸ்ட் எழுதும்போது அந்த கம்ப்ளீட் யூனிட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குவிஸ் போர்ட்டல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த குவிஸ் போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூஸ் டைப்பில் இருக்கும், இண்டிவிஜுவல் டாபிக் டெஸ்ட் இருக்கும், யூனிட் டெஸ்ட் இருக்கும், சப்ளிங் யூனிட் டெஸ்ட் இருக்கும். சில நேரங்களில் ஃபஸ்ட் யூனிட் 10th யூனிட் இருக்கும், செகண்ட் யூனிட் 8th யூனிட் இருக்கும், ஃபஸ்ட் யூனிட்டும் 6th யூனிட் இந்த மாதிரி ஒரு யூனிட் இன்னொரு யூனிட்டோட சப்ளை இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சப்ளிங் யூனிட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 50-50, அதாவது ஃபஸ்ட் 5 யூனிட்ஸ் ஒரு டெஸ்ட் ஆகும், அடுத்து 5 யூனிட்ஸ் படித்து ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரி இந்த 50-50 டெஸ்ட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மார்க் எக்ஸ் எல்லாமே குவிஸ் போர்ட்டலில் கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் டைமில் தனியாக ஒரு மார்க் எக்ஸாம் தருவோம். இப்போ நீங்கள் அட்வான்ஸாக படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு மார்க் எக்ஸாம் எழுதி பார்த்துக்கிறக்கும் அங்கே ஒரு மார்க் எக்ஸாம்க்கான கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கோம். இப்போ இதெல்லாமே இங்கிலீஷ் சப்ஜெக்ட்கானது மட்டும், இதை தாண்டி சைக்காலஜி டெஸ்ட்டு, ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எல்லாமே குவிஸ் போர்ட்டலில் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் அதை அட்டன் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இங்கே கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே, அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இருந்து மட்டுமே 15,000க்கு மேலான கொஸ்டின்ஸ், அதாவது 15,000க்கு மேலான எம்சிக்யூஸ் கொடுத்துருக்கோம். இந்த குவிஸ் போர்ட்டல் பொறுத்த வரைக்கும் இது சிபிடி மெத்தடில் இருக்கும். இந்த மெத்தடில் தான் ஈவன் டிஆர்பி எக்ஸாமில் கூட ஆன்லைன் எக்ஸாமில் கண்டக்ட் பண்ணும்போது இந்த சிபிடி மெத்தடில் தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது டிஆர்பி கண்டக்ட் பண்ண எல்லா ஆன்லைன் எக்ஸாமு இந்த சிபிடி மெத்தட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மெத்தடை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காகவே
இந்த சிபிடி மெத்தடை ஸ்ப்ரிங்லைன்லயும் ஃபாலோ பண்றோம். இந்த சிபிடி மெத்தட்ல டெஸ்ட் எழுதுறது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த இன்ஸ்டியூட்லயும் இருக்காது. ஏன்னா இதை நாங்களே பிரத்யேகம் வடிவமைச்சு ஸ்ப்ரிங்லைன்ல படிக்கிறவங்களுக்கு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறதுக்காகவே இதை கொடுத்துட்டு இருக்கோம், இந்த சிபிடி மெத்தட் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது. ஸ்ப்ரிங்லைன் சிபிடி குவிஸ் மெத்தட்ல வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்போ வேணாலும் எந்த டாபிக்னாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம், இது நம்பர் ஒன். அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணினதும் அதுக்கான ஆன்சர் கீ உடனடியாக வந்துடும். நீங்கள் அங்கே சப்மிட் பட்டன் இருக்கும், அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே அங்கே ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இந்த கீஸ் சப்மிட் பண்ண உடனே அங்கே ஆன்சர் கீ ஓப்பன் ஆகும். அந்த ஆன்சர் கீயில் க்வெஸ்சன்ஸ் இருக்கும், அந்த க்வெஸ்சன்ஸில் நீங்கள் என்ன ஆன்சர் சூஸ் பண்ணிங்கன்னு இருக்கும், அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் கலர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம். இந்த கலர் இண்டிகேட்டரில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த க்வெஸ்சன் அதில் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா அந்த பேனலில் கிரீன் கலரில் இருக்கும். அதே வகையில் நீங்கள் ராங்கான ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே ரெட் கலர் இருக்கும். நீங்கள் அந்த க்வெஸ்சன்ஸை கிளிக் பண்ணவே இல்லை, அதாவது ஒவ்வொரு க்வெஸ்சனும் எழுதும்போது சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஒன்று சேவ் நெக்ஸ்ட் கொடுக்காம இருந்தாலும் அல்லது அந்த க்வெஸ்சனே நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருந்தால் அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ இந்த கலர் இண்டிகேட்டர் எதுக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதிட்டு இருக்கும்போது நீங்கள் எதெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க, டெஸ்ட் எழுதின பின்னால் எதெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ரெட் இண்டிகேட்டர் பார்த்த உடனே இதிலெல்லாம் மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்க, அப்போ அந்த ஏரியாவெல்லாம் டக்குன்னு எடுத்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் இந்த கலர் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டீங்க, டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் வெவ்வேறு டெஸ்ட் எழுதிட்டு வரீங்க, அந்த டாபிக் அண்ட் கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணிக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் ஈவன் அது 1 மந்த்தா 2 மந்த்துக்கு முன்னாடி எழுதியிருந்தா கூட உங்களுக்கு அங்கே ரிசல்ட் பட்டன் அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குற அந்த வெப்சைட் லிங்க்ல இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன டெஸ்ட் எழுதிருக்கிறீங்க அப்படிங்கிற லிஸ்ட் வரும். நீங்கள் அங்கே போய் அதுக்கான ஆன்சரை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும், இதுக்கு முன்னாடி எப்படி அந்த ஆன்சர் கே இருந்துச்சு அதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர், நீங்கள் சூஸ் பண்ண ஆன்சர், கரெக்டான ஆன்சர், இது எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கிற விதமாக தான் இதை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் இந்த கிஸ் போர்ட்டலில். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன, பர்சன்டைல் என்ன, நீங்கள் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்காக எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க, ஒவ்வொரு குவஸ்டினுக்கும் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க, டாப் 10 ரேங்கர்ஸ் யார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சிபிடியில் நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த சிபிடி மெத்தட் ஆஃப் டெஸ்ட் மட்டும் இல்லாமல் லைட் வெப் டெஸ்ட்டுங்கிற ஒரு டெஸ்ட் மெத்தடும் ப்ரொவைட் பண்ணுறோம். இது சிபிடியிலிருந்து முழுவதுமாக வேறுபட்டிருக்கும், அதாவது இது ரிலாக்ஸ் அண்ட் ரிவேஸுங்கிறக்காகவே உருவாக்கியிருக்கோம். நீங்கள் அந்த டே ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கீங்க, படித்து டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, இப்படிலாம் அந்த டேவை நீங்கள் என்கேஜ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அந்த ஈவினிங் ஆகும்போது கொஞ்சம் உடல் ஆகும்போதுன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கும். மேபி ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற ஒரு சேரில் போய் நீங்கள் அப்படியே அதை ரிலாக்ஸாக அதில் சாஞ்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் கூட நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், உங்கள் டைமை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறக்காகவே தான் இந்த லைட் வெப் அப்படிங்கிற டெஸ்ட் மெத்தடை கொடுத்துருக்கோம். இந்த லைட் வெப்ல இருக்கக்கூடிய பியூட்டி என்ன அப்படின்னா, ஏன் இதை நாங்கள் லைட் வெப்னு வச்சிருக்கோம், அதே மாதிரி ரிலாக்ஸ் அண்ட் ரிவேஸுங்கிறதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிற சமயத்தில் இந்த லைட் வெப்ல வரக்கூடிய அந்த பர்டிகுலரான ஒரு டாபிக் எழுதலாம் அப்படின்னா ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணி நீங்கள் அங்கே டெஸ்ட் எழுதலாம். அப்படி நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் அந்த க்வெஸ்சன்ஸ் அங்கே வந்து அப்பியர் ஆகும். அந்த க்வெஸ்சன்ஸ் கீழேயே 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் ஒன்று அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் அல்லது தெரியாமலும் இருக்கலாம். நீங்கள் எதை கிளிக் பண்ணாலுமே அடுத்த க்வெஸ்சன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கான மார்க் அதை ஆட் ஆகிக்கும், தப்பாக இருந்துச்சுன்னா அதனுடைய மார்க் அங்கே ஆட் ஆகாது. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஈவன் நெக்ஸ்ட் நேனோ செகண்ட்லேயே உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் ஓப்பன் ஆகிரும். இது சிபிடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது ஒரு க்வெஸ்சன்ஸ் எழுதிட்டு அது கீழே சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும், அடுத்த டெஸ்ட் அடுத்த க்வெஸ்சன்ஸ் அங்கே ஓப்பன் ஆகும். பட் ஆனால் லைட் வெப்பில் அந்த இது இருக்காது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிற டைம் எழுதுறதுங்கிறதுனால அந்த க்வெஸ்சன்ஸ் படித்த உடனே நீங்கள் ஆன்சர் பண்ணி அடுத்த க்வெஸ்சன்ஸுக்கு டைம் அப்படிங்கிறது வெறும் நேனோ செகண்டில் அடுத்த க்வெஸ்சன் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறக்காகவே தான் இந்த லைட் வெப் வந்து உருவாக்கியிருக்கோம். இந்த லைட் வெப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் எவ்வளோ அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் டோட்டலாக உங்கள் ஒரு 50 க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னா 50க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது அந்த எண்ட் ஆஃப் த பேஜில் உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் க்வெஸ்சன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே அந்த கவுண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு அங்கே விசிபிள் ஆகிடும். இங்கே சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணாதனால உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த லைட் வெப்பில் இன்னொரு விஷயம், பியூட்டியான விஷயம் என்னென்னா, இது ஒரு க்வெஸ்சன்ஸை அட்டன் பண்ணுற ஃபீலிங் வரக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே ஒரு கண்டென்ட் படிக்கிற ஃபீலிங் மாதிரி தான் கொடுத்துருப்போம். அந்த நீங்கள் மொபைலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஈவன் அது மொபைல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், சிஸ்டம் ஃப்ரெண்ட்லியாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் மொபைலில் பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த க்வெஸ்சன்ஸ் எப்படிங்கிறது கிட்டத்தட்ட 4 to 5 lines மேலே தான் இருக்கும். ஏன்னா அதில் ஏதாவது ஒரு லைன் தான் கேள்வியாக மாறப்போகுது, மீதி இருக்கிறது எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கிற மாதிரி தான் இதை வடிவமைச்சிருக்கோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைம் கூட எனர்ஜெட்டிக்காக மாற்றணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெஸ்ட் எழுதணுன்னே அந்த ரிலாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட்டோட போயிடும், உடனடியாக நீங்கள் அடுத்ததுக்கு
நீங்க தயாராகி படிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு மெத்தட்ல தான் இந்த லைட் வெப் அப்படிங்கிறது கொடுத்துருக்கும். ஸ்பிரிங்லைன் ஸ்டடி சென்டர்ல ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியா ஒரு புதுமையான டெக்னிக்கல் மெத்தடை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். கடந்த காலங்களில் சிபிடி குவிஸ் மெத்தட் கொடுத்தோம், அதற்கு அடுத்ததா லைட் வெப் குவிஸ் மெத்தட் அப்படிங்கிறது கொடுத்தோம். அது எல்லாத்துக்கும் மேல புதுமையிலும் புதுமையான ஒரு லேர்னிங் மெத்தடை லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த முறை. இந்த மாதிரியான ஒரு மெத்தட் எந்த இன்ஸ்டியூட்லயும் இருக்காது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்லையும் போய் பார்க்கலாம். எந்த இன்ஸ்டியூட்லையும் யூஸ் பண்ணாத ஒரு புதுமையான ஒரு மெத்தடு ஸ்பிரிங்லைன்ல கொடுத்துருக்கோம். ஏன்னா எந்த ஒரு கோச்சிங் சென்டர்லையும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இருக்கவும் முடியாது, யூஸ் பண்ணி இருக்கவும் மாட்டாங்க. இதுக்கு ஸ்பிரிங்லைன்ல நாங்கள் என்ன நேம்ல பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா, லேர்ன் வித் 100% அட்டென்ஷன் மெத்தட் அப்படிங்கிறோம். அதாவது நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா, அந்த வீடியோல உங்களுடைய அட்டென்ஷன், உங்களுடைய கவனம் சிதறாம இருக்கணும், 100% அந்த வீடியோ மேல அட்டென்ஷன் இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த மெத்தடை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணினா நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன, இதனுடைய பியூட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு 90% இன்ஸ்டியூட்ல ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையும் நீங்க வேணுங்கிற டைம்ல உங்க நேரத்துக்கு ஏத்த மாதிரி அந்த லெக்சர் வீடியோவை பார்த்துக்கலாம். அதுல பாஸ் பண்ணிக்கலாம், ரிவைண்ட் பண்ணிக்கலாம், ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், இப்படி எல்லா ஆப்ஷனும் அந்த இதுல இருக்கும். இது எங்க போனாலும் சரி, எந்த இன்ஸ்டியூட்ல வீடியோ மெத்தட்ல போனாலும் இந்த இது இருக்கும். இதே ஆப்ஷன் அப்படிங்கிறது ஸ்பிரிங்லைன்லயும் இருக்கு. அதனால இதுல ஒரு பெரிய பியூட்டி அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இது யூஸ்வலா ஒரு வீடியோனா எப்படி இருக்குமோ அந்த இதுதான். நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கும், நீங்க ஸ்கிப் பண்ணி போறதுக்கும் எல்லா இடங்களும் வீடியோ பயன்படுத்திருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு புதுமையான விஷயத்த ஸ்பிரிங்லைன்ல நாங்கள் இந்த வீடியோ மெத்தட்ல ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். வழக்கமா ரெக்கார்டட் வீடியோ லெக்சர் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய அட்டென்ஷன் அப்படிங்கிறது அந்த வீடியோ விட்டு கொஞ்சம் வெளியில போறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கும். ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் மூலமா நம்ம அந்த வீடியோவை விட்டுட்டு நம்ம மைண்ட் அப்படிங்கிறது வெளியில எங்காவது போயிடும், வேற ஏதாவது திங்க் பண்ணுவோம். இது இயல்பா நடக்கிறது, எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரியான இயல்பான ஒரு விஷயம் இருக்கும். இப்போ இந்த இதை என்னன்னா, அட்டென்ஷன் அந்த இடத்துல மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல தான் எங்களோட நியூ மெத்தட் செயல்படுது. அதாவது வீடியோ மேல அட்டென்ஷன் வைக்கிற மாதிரி லேர்ன் வித் 100% அட்டென்ஷன் ஆன் கண்டென்ட் அப்படிங்கிற மெத்தடை உருவாக்கி இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதை பத்தி நாங்கள் டீட்டெயிலாக சொல்லணும்னா, இதுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லி நான் சொன்னோம்னா உங்களுக்கு இன்னும் அது எளிமையாக புரியும். இன்னைக்கு பல யூடியூப் வீடியோஸ் அப்படிங்கிறது இருக்கு, அது எஜுகேஷன் கண்டென்ட்க்கான நிறைய யூடியூப் வீடியோஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதுல சில யூடியூப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்க்ரீன்ல கொஸ்டின் இருக்கும், கொஸ்டினுக்கு கீழே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் கண்டென்ட் ப்ரொவைடர் அந்த கொஸ்டின்ஸை படிப்பாங்க, அந்த கொஸ்டின் கீழே இருக்கிற ஆப்ஷனை படிப்பாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய வியூவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அங்கே படிக்கிற விஷயத்த காதில் கேட்பாங்க, அவங்க ஆன்சர் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. பட் ஆனால் ரியலாக அந்த கொஸ்டின்ஸுக்கு தான் வந்து இந்த ஆன்சர் அப்படிங்கிற சொல்லி மார்க் பண்ணிக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த அந்த டியூட்டர் வந்து ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வீடியோவில் கொஸ்டின்ஸ் போட்டு அதை ரீட் பண்ணி அதில் ஆன்சர் தெரிஞ்சுக்கிற மெத்தட் அப்படிங்கிறது, அதனுடைய ப்ரொபபிலிட்டி ஆஃப் ரீச்சிங் அப்படிங்கிறது இன்னைக்கு குறைவு தான். மேபி அந்த இடத்துல ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குமா தவிர, நம்ம ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ண மட்டும்தான், அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராங் ஆழமான ஒரு பிரெயினில் போய் அது ஸ்டோர் ஆகும். அப்போ அந்த ஸ்ட்ராங் அட்டென்ஷன் அப்படிங்கிறது அங்கே ஒரு குறைவாக தான் இருக்கும், அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு குறைவாக தான் இருக்கும். இதை ஒரு புதுவிதமாக மாற்றணும் அப்படிங்கிறக்காக தான், இந்த இடத்துல அட்டென்ஷன் வரணும் அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் வந்து லேர்ன் வித் 100% அட்டென்ஷன் ஆன் கண்டென்ட்ங்கிற ஒரு மெத்தடை உருவாக்கியிருக்கோம். இது நாங்கள் இதை எப்படி வடிவமைச்சிருக்கோம்னா, நீங்கள் எங்களுடைய ரெக்கார்டட் வீடியோ லெக்சர்ஸ் பார்த்து அதனுடைய நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருப்பீங்க. இப்படி இருக்கிற அந்த சமயத்தில் ப்ளே ஆகிட்டு இருக்கிற அந்த வீடியோ அது தானாக பாஸ் ஆகி நிற்கும். பாஸ் ஆன உடனே ஒரு பாப்அப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதில் கொஸ்டின் வித் ஆப்ஷன் இருக்கும். அதாவது 4 ஆப்ஷனோட அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, அது பார்த்துக்கிட்டு இருந்த கண்டென்ட்ல இருந்து அந்த இடத்துல அந்த கொஸ்டின்ஸ் வந்து 4 ஆப்ஷனோட அங்கே உங்களுக்கு விசிபிள் ஆகும். அந்த கொஸ்டின் விசிபிள் ஆகும்போது அங்கே வீடியோ பாஸ் ஆகி தான் இருக்கும். அந்த இடத்துல பாக்ஸில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் அந்த கொஸ்டினை படிச்சுட்டு நீங்கள் எந்த ஆன்சரை திங்க் பண்ணுறீங்களோ அந்த ஆன்சரை நீங்கள் கிளிக் பண்ண முடியும். இந்த கிளிக் பண்ணுற இந்த மாதிரியான ஒரு பாப்அப் மெத்தடில் வேறு எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அந்த வீடியோவை கண்டென்ட்டை நீங்கள் அட்டென்ஷனாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே வரலாம். உங்களுடைய ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அங்கே இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் சரியான ஆன்சரை சூஸ் பண்ணியிருந்தா உடனடியாக அங்கே கரெக்ட் அப்படிங்கிற இண்டிகேஷன் வந்து வரும். அதே சமயத்தில் உங்களுக்கு தேவையான மார்க் அவார்டட் செஷனில் அதனுடைய மார்க் என்ன அப்படிங்கிறது அங்கே ஆட் ஆயிரும். நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறீங்கிறதுக்காக மார்க்கும் அங்கே ஆட் ஆயிரும். ஒருவேளை நீங்கள் தவறான ஆன்சர் கிளிக் பண்ணியிருந்தா அந்த கொஸ்டினோட ஆன்சர் செக் பண்ணுறதுக்கும் அங்கே செக் ஆன்சர் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தெரியும், அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதும் அந்த இடத்துல தெரியும்.
இது முடிஞ்சதும் உடனடியாக அந்த வீடியோ வந்து பிளே ஆயிரும். இப்படி மறுபடியும் வீடியோ பிளே ஆகி போயிட்டே இருக்கும். நீங்கள் அந்த வீடியோவை கண்டிப்பாக அட்டென்ஷனாக பார்த்துட்டே இருக்கும், ஏன்னா மறுபடியும் அடுத்த ஒரு கொஸ்டின் வரப்போகுது. அந்த கொஸ்டின் அப்படி தான், அதாவது இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கிற அந்த கண்டென்ட்லேருந்து இன்னொரு கொஸ்டின்ஸ் வரும். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 30 நிமிஷம் அல்லது 50 நிமிஷம் இருக்குதுன்னா, ஒவ்வொரு 5 நிமிடங்களும் அல்லது ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கு ஒருக்கா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ இது என்ன அப்படின்னா, நீங்கள் கவனமாக படிக்கிறதுக்கும் கவனமாக வீடியோ பார்க்கறதுக்கும் கண்டென்ட் எல்லாத்தையும் ஞாபகமாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடாக இந்த மெத்தட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 100% அட்டென்ஷன் மெத்தடுங்கிறது உங்களோட ஸ்டடியில் நீங்கள் ப்ராப்பராக இருக்கிறதுக்கு ஏற்ற விதமாக தான் இது இருக்கும். நீங்கள் இப்படி ப்ராப்பராக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த ப்ராப்பர் ப்ராக்டிஸ் நிச்சயமாக 100% சக்ஸஸாக தான் இருக்கும். ஸ்ப்ரிங்லைன் உருவாக்கின பல ஸ்ட்ராட்டஜி ஐடியாவில் இது மிகவும் புதுமையானதும் கூடவே ரொம்பவும் எஃபெக்டிவ் ஆனதும். அதனால் உங்களுடைய 100% ஜாப்புக்கு ஸ்ப்ரிங்லைனை சூஸ் பண்ணுங்கள். ஸ்ப்ரிங்லைன் அப்படின்னாவே ஆல்வேஸ் யூனிக் ஸ்டடி சென்டர் தான். பெஸ்டான உத்திகளை கையாள்ற ஒரே இன்ஸ்டியூட் ஸ்ப்ரிங்லைன் தாங்கிறதுக்கு இதுவும் ஒரு சாட்சி, இந்த மெத்தேடும் ஒரு சாட்சி. இது மட்டும் இல்லாமல் நிறையா ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்டு ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுடைய சக்ஸஸ்க்கு நாங்கள் கேரண்டி. நீங்கள் மற்ற எல்லா பிளேஸ்லையும் ஒரு கம்பேரிசன் பண்ணி பாருங்கள், அங்கே ஸ்ப்ரிங்லைன் அப்படிங்கிறது தனித்துவமாக தெரியும். இப்படி தனித்துவமாக இருக்கிற இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி நீங்களும் தனித்துவமாக இருங்க. இனியும் யோசிக்காமல் இப்போவே ஃபோன் எடுங்க. எங்களோட காண்டாக்ட் நம்பர் 7397164456 நம்பருக்கு கால் பண்ணி பிஜி தேர்வு இங்கிலீஷில் உங்களுக்கான ஒரு சீட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. எங்களை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களுடைய வெப்சைட் www.springline.in அப்படிங்கிற வெப்பேஜுக்கும் போய் எங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் சாம்பிள் PDF பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், மெட்டீரியலுடைய PDF அனுப்பி வைப்போம். அதே மாதிரி சில கிளாஸ் வீடியோஸ் லிங்க்கும் அனுப்பி வைக்கிறோம். மேலும் எங்களுடைய எல்லா மெட்டீரியல்ஸையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்களுடைய ஆஃபீஸ்க்கு வாங்க. எங்களுடைய ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th KK நகர் நியர் பவானி பைபாஸ் பஸ் ஸ்டாப், லட்சுமி நகர், பவானி. ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ டு ஆல்.